சூரா ஹூதுடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத், என்னுடைய இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஹஃபீதாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து சப 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ ரப்புக அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றிற்கும் ஹஃபீதாக இருக்கிறான் என்று. சூரத்து ஷூரா 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா அல்லாஹ், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, மனிதர்களில் சிலர் அல்லாஹ்விற்கு நிகராக மற்றொருவர்களை தங்களுக்கு வணங்கக்கூடியவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், இறை நேசர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹு ஹஃபீதுன் அலைஹிம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து ஷூராவுடைய 6வது வசனத்தில், அல்லாஹு ஹஃபீதுன் அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் ஹஃபீதாக இருக்கிறான் என்று. ஹாஃபிஸ் என்று அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபுடைய 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் ஹாஃபிஸ்களில் சிறந்தவன், வஹுவ அர்ஹமுர் ரஹீமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாஃபிஸ் என்ற பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல் ஹஃபீஸ் குர்ஆனிலே 3 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அல் ஹாஃபிஸ் என்ற வார்த்தையில் ஒரே இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல் ஹஃபீஸ் அல் ஹாஃபிஸ் என்றால் என்ன? இந்த இரண்டும் வார்த்தையாலும் மொழியாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அல் ஹஃபீஸ் அல் ஹாஃபிஸ் வைத்திருக்கக்கூடிய தன்மை பாதுகாப்பு, அல்லாஹ் பாதுகாப்பவன், அல்லாஹ் பாதுகாவலன் என்று அர்த்தம். அல் ஹஃபீஸ் என்றாலும் அல் ஹாஃபிஸ் என்றாலும் பாதுகாவலன் என்று தான் அர்த்தம். ஆனால் ஹாஃபிதுடைய மேன்மையான சொல் தான் அல் ஹஃபீஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேன்மையான பாதுகாவலன். அல்லாஹ்விற்கு இந்த தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இருப்பதாக சொல்கின்றான். முஃமின்கள் அல்லாஹுடைய தன்மையை அல்லாஹ் கூறினால், அல்லாஹுடைய தூதர் கூறினால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், அதை நீக்க மாட்டோம், அது எப்படி என்று கற்பனை செய்ய மாட்டோம், அதை ஒப்பிட மாட்டோம், அதற்கு உதாரணம் கூற மாட்டோம். அல்லாஹிற்கு பாதுகாப்பு என்ற தன்மை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உறுதிப்படுத்துகின்றான். அவனுடைய ஆற்றலால், அவனுடைய கல்வியால், அவனுடைய மகத்துவத்தால், அவன் கண்காணிக்கக்கூடிய ஆற்றலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ் அல் ஹஃபீஸ், அல்லாஹ் பாதுகாவலன், அல்லாஹ் பாதுகாப்பவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பிலிருந்து எதுவும் நீங்கி விடாது, எதுவும் மறைந்து விடாது, எதுவும் மறக்கடிக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரா மரியமுடைய 64வது வசனத்தில், வமா கான ரப்புக நஸியா, அல்லாஹ் எதையும் மறப்பவன் அல்ல. அல்லாஹ் அல் ஹாஃபிஸ், முழுமையான பாதுகாவலன், அவனுடைய இல்மில் எந்த குறையும் இல்லை, எதுவும் மறையாது, எதுவும் நீங்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கரா ஆயத்துல் குர்சி 255வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய படைப்புகள் மிக பிரம்மாண்ட படைப்பு, வானமும் பூமியும். அல்லாஹ் சொல்கின்றான், வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. சுப்ஹானல்லாஹ், வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அவனுடைய ஆற்றல், வஸ்ஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. வானம் பூமிகளை நிர்வகிப்பது அவனுக்கு, வானம் பூமிகளை ஹிஃப்துஹுமா, அவைகளை பாதுகாப்பது, வலா யஊதுஹு, அவனுக்கு எந்த ஒரு சோர்வையும் தராது, எந்த ஒரு சிரமத்தையும் தராது, எந்த ஒரு தடையையும் அது ஏற்படுத்தி விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாவலன் அவைகளை. சுப்ஹானல்லாஹ், வானத்தை பாருங்கள், அதை பாதுகாப்பவன் யார்? பூமியை பாருங்கள், அதை பாதுகாப்பவன் யார்? வானங்கள் எந்த ஒரு தூணும் இல்லாமல் வான நிறுத்தப்பட்டிருக்கிறது, அது கீழே விழுந்தால் அதை யார் பாதுகாப்பார்கள்? வானத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில் விழுந்தாலே இந்த பூமியுடைய அமைப்பு நாசமாகிவிடும், நீங்கிவிடும்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وجعلنا السماء سقفا محفوظا. سبحان الله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை பாதுகாப்பாக அமைத்திருக்கிறான், பாதுகாப்பான முகடாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். وهم عن آياتها معرضون. இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்க கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். சூரா ஃபாத்திருடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யும்ஸிகு ஸமாவாதி வல் அர்த் அன் தஸூலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளை அதனுடைய அமைப்பில் நிலை தடுமாறாமல் நீங்காமல் அப்படியே நிலையாக வைத்திருக்கிறான். அது நீங்கிவிட்டால், வானம் கீழே விழுந்து விட்டால், பூமி உடைந்து விட்டால், அதனுடைய அமைப்புகள் மாற்றப்பட்டால், அல்லாஹுவை தவிர யார் அதை நிலைப்படுத்த முடியும்? இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் அல் ஹாஃபிஸ், அல்லாஹ் வானங்களுடைய வானங்களை பாதுகாப்பவன், வானத்தில் உள்ளவைகளை அல்லாஹ் பாதுகாப்பவன், பூமியை பாதுகாப்பவன், பூமியில் உள்ள அமைப்புகளை அல்லாஹ் பாதுகாப்பவன். கடல், அதற்கென்று ஒரு தடுப்பு இருக்கிறது, அதை தாண்டி வரக்கூடாது. ஆறுகள், அதனுடைய வழித்தடங்கள் என்று இருக்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதனுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. விலங்கினங்கள் காட்டுக்குள் தங்களுடைய வாழ்வை அமைக்குமாறு அல்லாஹ்க்கு இருக்கின்றான். அது வெளியேறினால், பூமியில் கடல்கள் அந்த தடையை தாண்டி வந்து விட்டால், சுப்ஹானல்லாஹ், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால், சூரியன் அதனுடைய அமைப்பை மாற்றிவிட்டால், யார் அதை நிலைப்படுத்த முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமிகள் அதில் உள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவன், அல் ஹஃபீஸ், அவன் பாதுகாப்பவன். அவன் ஆம், அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிக மேன்மையான பாதுகாப்பு அல் குர்ஆன். குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவன் அல் ஹஃபீஸ் அவன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஜர் 9வது வசனத்தில், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர். சூரத்துல் ஹஜர் 9வது வசனம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அல்லாஹு அக்பர். நாம் தான் அவைகளை பாதுகாப்போம். இறக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழியும் வரை மறுமை ஏற்பட்டாலும் அந்த குர்ஆனுடைய ஒரு வார்த்தை கூட மாறாது, மாற்ற முடியாது. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஒட்டுமொத்த குர்ஆனை அழித்து விட்டாலும் அடுத்த நிமிடம் குர்ஆன் எம்முடைய கரங்களில் கிடைத்துவிடும். ஏன்? முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாக்கிறான். ஒரு ஹாஃபிதை உருவாக்குபவன் அல்லாஹ். அல்லாஹ் தான் ஒரு ஹாஃபிதை உருவாக்குகிறான். அவர்களுடைய உள்ளத்தில் குர்ஆனை பதிவு செய்கிறான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், அவன் குர்ஆனை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ் பாதுகாப்பான். எதை? அவனுடைய இல்லத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அபாபில் உடைய பறவைகளை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை இடிக்க வந்த அந்த அரசனிடம் இருந்து காபாவை அல்லாஹ் பாதுகாத்தான். குர்ஆன் சொல்லுகிறது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். கடைசி வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பறவைகளை கொண்டு அல்லாஹ் அவனுடைய காபாவை, அவனுடைய இல்லத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். மறுமை வரை அல்லாஹ் அதை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், அவன் இறக்கிய தீனை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த தீன் அல்லாஹுடையது, அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் அல்லாஹுடையது. அவன் எடுத்துக்கொண்டான் அந்த பாதுகாப்பை. யாரும் இந்த தீனை அழிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், يريدون ليطفئوا نور الله بافواههم والله متم نوره ولو كره الكافرون. அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய வாய்களால் ஃபூ என்று ஊதி இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று. والله متم نوره, அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பூரணமாக்குவான். ولو كره الكافرون, காஃபிர்கள் மறுத்தாலும் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனை பாதுகாப்பான். அவன் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களை கொண்டு, அவன் யாரை கொண்டு இந்த தீனை உயர்த்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களை கொண்டு இந்த தீனை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் மறுமை வரை.